ஹலோ நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு டிரைவர்களையும் குவைத்தினுடைய போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஒரு சில குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்தி, குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தினுடைய போலீஸ் ஒரு எச்சரிக்கையான பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தற்பொழுது மஹபுலா, ஜலிபல் ஸ்வைக் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தற்பொழுது செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இல்லீகலான முறையில் தங்கியிருக்கக்கூடியவங்க, டிராஃபிக் வயலேஷன்ஸில் ஈடுபடக்கூடியவங்கன்னு எல்லாரையுமே கைது பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியே போகும்பொழுது கட்டாயம் வெளிநாட்டவர்கள் வந்து சிவில் ஐடியை கையோடு வச்சுருங்க. டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்ட வேணாம், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தற்பொழுது நடக்கக்கூடிய செக்யூரிட்டி கேம்பெயின் டைரெக்டாக வந்து அவர்களை டிபோர்டேஷன் பண்ணுவதற்காக வந்து தயார்படுத்துவதால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வெளிநாட்டவர்கள் எல்லா இடங்களையும் போலீஸ் கேட்கக்கூடிய ஆவணங்களை உரிய முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கணும். வெளியில் வந்து நீங்கள் போகும்பொழுது சிவில் ஐடி அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட், புதிதாக வந்திருந்தீங்க அப்படின்னா விசாவினுடைய காப்பியாவது கையோட வச்சிருங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் செக்யூரிட்டி கேம்பெயின் ரொம்பவே டைட்டாக தற்பொழுது நடந்துகிட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குவைத்தினுடைய சால்மியா மற்றும் ஹவல்லி பகுதியில் நேற்று 19 பெண்கள் மற்றும் 3 ஆண்களை வந்து கைது செய்திருக்காங்க. கைது செய்யும் பொழுது மட்டுமே இவர்கள்ட்ட 1200 தினாரை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விபச்சார வழக்குகள், விபச்சார விடுதிகள் வந்து நடத்தியிருக்காங்க. நிறைய ஆண்களை வந்து, அதுவும் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்களை டார்கெட் பண்ணி யாருக்குமே தெரியாத வகையில் அவர்கள்ட்ட இருந்து 5 தினார், 10 தினார்ன்ட்டு ஒவ்வொரு தடவை அவங்க வரும்பொழுதும் வந்து வசூலிச்சிருக்காங்க. அதே போல் சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்தி நிறைய நபர்களுக்கு வந்து தவறான மெசேஜஸை வந்து அனுப்பி அவர்களையும் வந்து இவர்கள் வலையில் வந்து சிக்க வச்சுருக்காங்க. அதே போல் இந்த கும்பல் வந்து பல வெளிநாட்டு பெண்களை வந்து கட்டாயமாக இந்த விபச்சார வழக்கில் வந்து ஈடுபட வச்சுருக்கிறதாகவும் வந்து அதிர்ச்சலிக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்குது. யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, குவைத்திட்டருந்து வெளியே வந்து சிக்கலில் வந்து மாட்டியிருக்காங்களோ அவர்களை டார்கெட் வைத்து இந்த மாதிரியான கும்பல்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து குவைத்தினுடைய போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு குவைத்திலேயே வந்து கடுமையான தண்டனை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. அடுத்ததாக முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் குவைத்தில் வந்து நடந்திருக்கு, ரொம்பவே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தலாம். என்ன அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய வாகனத்திற்கு வழிவிடாமல் முன்னாடி போகிற வாகனம் வந்து செயல்பட்டதால் அந்த நபர் வந்து கடுப்பாகி முன்னாடி அந்த வாகனத்தை வந்து ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்பவே ஆபத்தான முறையில் பின்னாடி முன்னாடி வரக்கூடியவங்கள பார்த்து கூட வாகனத்தை இயக்காமல் வந்து வாகனத்தை இயக்கியிருக்காங்க. ஒரு குவைத்தி வந்து இவங்க பின்னாடியே போயிட்டு இந்த நம்பர் பிளேட் எல்லாத்தையுமே குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அனுப்பி தற்போது இந்த இரண்டு நபர்களையுமே வந்து வாகனத்தோடு வந்து கைது செய்து சொந்த நாட்டிற்கு அனுப்ப போகிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே பணம் சம்பாதிப்பதற்காக தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.